ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ரெமடிய சொல்லுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரெமடி. இந்த ரெமடிக்கு தேவையானது ஒரே ஒரு மூலிகை செடி தான். அது என்னன்னா சீந்தில் பொடி. சீந்தில் பொடி வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிராமப்புறங்கள்ல வயக்காட்டு பகுதிகளில் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்ப பேன்ல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்தி அதுல அஞ்சாறு சீந்தில் கொடி இலைகளையும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ஒரு கிளாஸ் தண்ணி பாதி கிளாஸ் தண்ணியா வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி இப்ப பாருங்க, நல்லா பாதி கிளாஸ் தண்ணியா வந்துருச்சு. இப்ப நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த கஷாயத்தை வந்து வடிகட்டிடலாம். இந்த மாதிரி சீந்தில் கொடி கஷாயத்தை குடிக்கிறதுனால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சீந்தில் கொடி கஷாயத்தை நீங்க எந்த டைம்ல குடிக்கணும்னா காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். இந்த கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி பித்தப்பையில கல், சிறுநீரகக்கல், சிறுநீரகத்துல தொற்று, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. அது மட்டும் அல்லாம நம்மளோட ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லது. இது டெய்லி குடிக்கிறப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் பல மடங்கு அதிகரிக்குது. நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையையும் இது சரி பண்ணுது. சளி, இருமல், தொல்லை, இதை நீங்க ரெகுலரா குடிக்கிறப்போ எப்பயுமே உங்களுக்கு வராது. சோ இந்த ட்ரிங்க ஒரு தடவை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஹெல்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.